வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். இப்போ ஓப்போல இருந்து ஒரு நியூ மாடல் லான்ச் ஆயிருக்கு. என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 4 ப்ரோ. இந்த மாடலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாக்ஸிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முன்னாடி வந்து ரெனோ 4 ப்ரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேரியன்ட் கிடச்சிருக்குன்னா 8GB 128GB கிடச்சிருக்கு. இது என்ன கலர் நமக்கு இப்போ கையில் கிடச்சிருக்குன்னா ஸ்டாரி நைட் கலர். ஸோ இது மொபைல் பார்க்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. பிளாக் லவர்ஸ் அதிகமாக இருப்பீங்க. ஸோ இதோட சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து 1.19 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. பாடி பார்த்தீங்கன்னா 0.74 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. இது மேட் இன் இண்டியான்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜர் பார்க்கலாம். அதில் 65 வாட் கெப்பாசிட்டி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், விவோ சிஸ் சார்ஜர் 2.1. ஸோ இது நம்ம ஒரு 36 மினிட்ஸ்லேயே நம்ம சார்ஜர் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இயர்ஃபோன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் மொபைல் பாருங்கள். கையில் ஓப்போ ரெனோ 4 ப்ரோ இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஹேண்டியாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருக்கீங்க. இது ரொம்பவே திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.7 mm திக்னஸில் இருக்குது. இதோட வெயிட்டுமே ரொம்ப கம்மி, 161 கிராம் தான். ஸோ இது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கிளாஸ். தென் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் பிளாஸ்டிக் பிரேக் ஃப்ரேமு. இப்போது சைட் பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் எல்லாமே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன் என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவே நீங்கள் பாட்டமில் பார்க்கும்போது 3.5 mm உங்களுக்கு ரேடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தென் போர்ட் சார்ஜரும் உங்களுக்கு அட்டாச்சாக இருக்குது. அதோட பக்கத்தில் உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஸோ டாப் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு சிம் ட்ரே உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 SIM ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். தென் இதில் 4G மட்டும்தான், 5G இல்லை. இப்போ ரெனோ 4 ப்ரோவில் நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளே சைஸ். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமௌண்ட்டு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. வித் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுல் ஹெச்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ 6.5 inches உங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு சைஸ் தான் இது. இப்போது மற்ற மொபைலில் என்னது பார்த்துருந்தாலுமே 6.5 inches இந்த மொபைலில் ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னே நம்ம சொல்லலாம். இப்போ ரெனோ 4 ப்ரோவில் நம்ம பார்க்க போகிறது செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா செல்ஃபி லவர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே விரும்பி வாங்குவீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 MP உங்களுக்கு கேமரா ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஃப்ரண்ட்லேயே கேமரா 1080 pixel நம்ம 30 FPS வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே செல்ஃபி லவர்ஸ்க்கு ஒரு விருப்பமான ஒரு மொபைல் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம ரெனோ 4 ப்ரோவில் பார்க்க போகிறது பேக் கேமரா. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 cameras கொடுத்துருக்காங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இதில் 4 cameras உங்களுக்கு என்ன வைட் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 48 wide angle அண்ட் 8 ultra wide angle. தென் டெப்த் உங்களுக்கு 2 MB கொடுத்துருக்காங்க, மேக்ரோ உங்களுக்கு 2 MB கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் 30 FPS வீடியோஸில் நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு அட்வான்டேஜான ஒரு கேமரா தான். பார்த்தாலும் கேமரா டிஸ்பிளே சவுண்ட் என்ன ஃபெசிலிட்டிஸ் பார்த்தாலுமே ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவால்கம் ஸ்னாப் ட்ராகன் 720G ஆக்டோகோர் ப்ராசஸர் வித் சப்போர்ட்டிவ் அட்ரினோ 618 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM அதோட 128 ஸ்டோரேஜ் இம்பிள் ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. UFS 2.1 உங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஆண்ட்ராய்ட் 10 லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு கலர் ஓஎஸ் 7.2 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பூட்டப்லே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேண்டட் ஆப்ஸ் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அந்த பேண்டட் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் ஓஎஸ் போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 110GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. அடிஷ்னல் வேணும்னா நீங்கள் மெமரி கார்டு போஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறது பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4000 mAh வேல்யூவில் லித்தியம் பாலிமர் பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் 161 grams தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பேட்டரி வேல்யூ ரொம்ப லோவாக தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நினைக்க வேண்டாம். தாராளமே கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இதில் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக, அதே மாதிரி உங்களுக்கு 4000 mAh உங்களுக்கு லித்தியம் பாலிமர் பேட்டரியில் கொடுத்துருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 4 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸை பற்றி நிறையவே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.